ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பண்ண கிரந்தங்கள் அப்படிங்கிறது நிறைய. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் மேலேயே இருக்கக்கூடிய கிரந்தங்கள், சுவாமி தேசிகனை பற்றின விஷயங்கள் கிரந்தங்கள்ன்றதும் பலது. அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய கிரந்தம் இந்த சுவாமி வேதாந்த தேசிக திவ்ய சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது. இதை பண்ணவர் யாருன்னா திருக்குடந்தை தேசிகன் அப்படின்னு எழுதியிருந்த கோபால தேசிக மகாதேசிகன் அப்படிங்கிற சுவாமி. இந்த சுவாமி திருக்குடந்தையிலேயே இருந்ததுனால அந்த சுவாமிக்கு திருக்குடந்தை தேசிகன்னு திருநாமம். அவர் சுவாமி தேசிகன் ஆச்சாரியனாக நினச்சிண்டு தேசிகன் பேரில் 1000 நாமாக்கள். அந்த 1000 நாமாக்கள் எப்படி அப்படின்னா, குணதகா கிரியாத்தகா ஸ்ரீமத் ரயீசேகர தேசிகசிய நாம்நாம் சஹசிரம் குணதகா கிரியாத்தக. அவர் சுவாமி தேசிகனுடைய குணங்களை இட்டு சுவாமி தேசிகனுடைய கிரியைன்னா அவருடைய சரித்திரம், அவர் என்னென்னலாம் பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் இட்டே இந்த தேசிக திவ்யசாஸ்திர நாமத்தை பண்ணார் அப்படின்னு பிரக்யாதம் அக்யாதி நிராசி. அதாவது நம்மளோட அஜ்ஞானம் எல்லாம் போயிடுமா இந்த தேசிக சஹஸ்ரநாமத்தை நாம் செவிச்சோம்னா. தேசிகனுடைய திருநாமமே நம்ம அஜ்ஞானத்தை போக்கும். அது மாத்திரமா, அஜ்ஞானம் மட்டும் போனால் போகிறோமா? பைசா வேணுமே, சம்பத்து வேணுமேன்னா சர்வ சம்பத் பிரதம். அதனால் உபயலிங்கம்னு சொல்லுவாள் சாஸ்திரத்தில். அதாவது பெருமாளுக்கு கெட்ட குணங்கள் எதுவுமே கிடையாது. அதாவது ஹேயப்பிரத்யனீகன் அப்படின்னு சொல்லுவாள். சரி, ஹேயப்பிரத்யனீகனாக இருந்தால் மட்டும் போருமா அப்படின்னா, இல்லைல்ல, கல்யாண குண கணங்களுக்கு சமுத்திரம் மாறி இருக்கவன் அப்படி ஹேயப்பிரத்யனீகத்துவே சதி சகல கல்யாண குணாகரத்வம் அப்படின்னு உபயலிங்கம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த இடத்துலையும் பிரக்யாதம் அக்யாதி நிராசி, இந்த அஜ்ஞானத்தெல்லாம் போக்கிடும். அதே சமயத்தில் சர்வ சம்பத் பிரதம், ஞானமும் பெரிய சம்பத்து. அந்த ஞானம் என்ன, தனம் என்ன, சர்வ சம்பத்து, இந்த சம்பத்தை தான் கொடுக்கும்னு இல்லை, அப்பேற்பட்ட கிரந்தத்தை எதற்காக நாம் பண்ணுறேன் அப்படின்னு திருக்குடந்த தேசிகனே சாதிக்கிறார். சாதுமுதே தனோதி, சாதுக்கள்னா இதை சந்தோஷப்படுவா, இந்த கிரந்தத்தை வாசித்து அனுபவிச்சு அப்படிங்கிறதுனால தனோதி, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த தேசிக திவ்ய சஹஸ்ரநாமம் ஒப்பற்ற பெருமை உள்ளது. இதில் ஒரே ஒரு பெருமை என்ன அப்படின்னா, எந்த ஆச்சாரியனுக்குமே சஹஸ்ரநாமம் அப்படின்னு கிடையாது. சுவாமி தேசிகனுக்கு அவ்வளவு வைபவம் இருந்ததுனால சாக்ஷாத் மலையப்பனுடைய அவதாரம். ஏன்னா மலையப்பன் ஸ்ரீனிவாசனா நம்மளுக்கு சில உபகாரங்கள்லாம் பண்ணார். பெருமாள் சீவைகுண்டத்திலிருந்தே சில உபகாரங்கள்லாம் பண்ணார். என்ன உபகாரம் பண்ணார் அப்படின்னா, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணார். இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணார், எல்லாம் நாமெல்லாம் அச்சேதன வஸ்து மாதிரி இருந்தோம். அச்சேதனத்துக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே தெரியல, அந்த மாதிரி இருந்தோம். நமக்கு அதுக்காக இந்த இந்திரியங்கள்லாம் கரண கலையபரங்கள்லாம் கொடுத்தார். அப்பவும் ஒன்றும் இல்லை, புரியல ஒன்றும். அதுக்கப்புறம் தானே இருந்து இந்த வேதங்களெல்லாம் விசதமாக பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி இந்த லோகத்தில் பரவம்படி செய்தார். அரும்பொருள் நூல் விரித்தார், பல பிரகாரம் விரித்தார். ராமனா தானாகவே வராகனா அவதாரம் பண்ணார், வராகனா அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணார். பூமியை ரக்ஷணம் பண்ணி பூமி பிராட்டியாருக்கு உபதேசம் பண்ணார், யாரும் கேட்கல. அதுக்கப்புறம் ராமாவதாரம் பண்ணார், தர்மத்துக்கு தர்மோ விக்கிரகவான் அப்படின்ற மாதிரி ராமன் தான் தர்மத்துக்கு விக்கிரகம்ன்ற மாதிரி இருந்தார். அவரும் பலவிதமான உபாயங்கள்லாம் சொன்னார். வராகாவதாரத்தில் என்னை காஷ்ட பாஷான சந்நிபம், கடைசி காலத்தில் முன்னாடி என்கிட்ட சரணாகதி பண்ணியிருந்தா அவனை நான் அந்திம காலத்தில் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம், அவனை கடைசி காலத்தில் நான் நினச்சி அவனாவி சரியும் போது அறிவு மாறி உடம்பில் தாறுபலம் போல் கிடக்கை நானே உய்யும் வகை நினைந்துயர்ந்த கதியாலெந்தன் இடம்பெற் என்னுடன் வாழ எடுப்பன் அப்படின்னு பெருமாளே நினச்சிப்பாரான் வராகன்.
அந்த அவதாரம் போச்சு. அது வராக அவதாரத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் யாரும் கேட்கல. அதுக்கடுத்தது ராமாவதாரம். சரமஸ்லோகத்தில் சொன்னார், சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே. யாராவது ஒரு காலே ஒரு கால் என்கிட்ட வந்து ராமா தவாஸ்மி அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு அபயம் சர்வபூதேபியா, அவனுக்கு நான் வந்து அபயம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போவும் யாரும் கேட்கல பெருசாக. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ, என்னை சரணாகதி பண்ணுடா அப்படின்னு விதியாகவே சொன்னார். ராமாவதாரத்தில் ஹிருதய பிரபன்னாய தவாஸ்மிதிச்ச யாச்சதே, அப்படி யாரான யாச்சிச்சானாக்க, யாராவது சரணாகதின்னு வந்தானாக்க நான் அபயம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணாவதாரத்தில் அப்படிலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் அடிபட்டுட்டேன் பெருமாள். யாரும் வரல சரணாகதின்னு சொல்கிறோம் நம்ம, ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி பார்த்தார். கிருஷ்ணாவதாரத்தில் சரணாகதி பண்ணுடா அப்படின்ட்டார், சரணம் பிரஜ அப்படின்ட்டார். அப்பவும் ஒன்றும் வேலைக்காகலை. அப்புறம் பார்த்தார், சரி இந்த விபவாவதாரம்லாம் வேலைக்காகலை, நம்ம அர்ச்சாவதாரம் பண்ணலாம்னு சொல்லி திருமலையப்பனா மலையில் வந்து நின்றுண்டு தன்னோட திருவடியை தன்னோட வலது கையாலேயே காமிச்சின்னு நின்னார். கீழே சரணம் பிரஜன்னு அன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி காமிச்சார் மலையப்பன். அப்பவும் பெருசாக யாரும் சரணாகதி பண்ணி பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில் போய் கைங்கரியத்துக்கு போகலை. அப்போ பெருமாளே என்ன நினச்சார், சரி நம்ம வந்து எத்தனையோ அவதாரம் பண்ணோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சுவாமி தேசிகனாக ஒரு அவதாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவதாரம் பண்ணி ஸ்ரீமத் ரகசியத்ரேயசாரம் முதலிய வேதாந்த கிரந்தங்களெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணி அத்தனை பேர் இன்றைக்கி சரணாகதி பண்ணுறோம் அப்படின்னா சுவாமி தேசிகனுடைய அவதாரம். அந்த அவதாரத்தினால தான் நமக்கெல்லாமும் ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சொத்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்பேற்பட்ட தேசிகனை பற்றி, தேசிகனுடைய அபராவதாரம்னு சொல்லக்கூடியதான வைபவம் இருந்த திருக்குடந்தை தேசிகன் அனுகிரகித்த இந்த சஹஸ்ரநாமம், இதை நாம் அனுபவிக்கிறோம் இப்போது. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹா.